ஹே ஸ் ஒன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹாஸ்டலில் தாங்க படிச்சுட்ருக்கேன், தங்கி படிச்சுட்ருக்கேன். ஹாஸ்டல்லேன்னு வருஷம் வருஷம் நடத்துவாங்க, பட் இத்தனை வருஷம் நான் வீடியோ எடுக்கிறேன், இந்த டைம் எடுத்து போடலாமேனு ஒரு ஐடியா தாங்க. ஆக்சுவலாக டோக்கன்லாம் கொடுப்பாங்க, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு பார்த்தீங்கன்னா நாலு டோக்கன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டின்னர்னு ஒன்று, அப்புறம் நான்வெஜ் லன்ச் கைஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஒன்று இல்லைங்க, ஸ்நாக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் டேனால் எப்படி இருக்கும், ஆட்டம் கொண்டாட்டமாக இருக்கணுமா இல்லையா? இங்கே ஒரு பாட்டு கூட போட மாட்டேங்கிறேன், இங்கே ஸ்கேட் போயிட்டுருக்கோம். பிளேட்லாம் எடுத்துகிட்டு இங்கே நாங்கள் பிளேட் தாங்க எடுத்துகிட்டு போனோம். மற்ற ஒரு சில காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பிளேட்லாம் பவர் பண்ணுவாங்க, நம்ம ரூமில் வச்சுட்டு நம்ம போகும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கழுவிட்டு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கு வடை இட்லி கேசரி சாம்பார் சட்னி ரெகுலராக போடுறது தாங்க. இது ஹாஸ்டல் டேன்னு ஒரு மெனு வேறு போட்டானுங்க, அந்த மெனு வேறு எல்லாத்துக்கும் அமுச்சு விட்டானுங்க, அதுவும் இதே தான் போட்டிருக்கானுங்க. தெரிய போனேங்க ஐஸ், மதியம் இப்படி என்ன தான் போடுறாங்கன்னு பாடுறேன் வீடியோவில் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க உங்கள் காலேஜோட பரவாயில்லையா இல்லையான்னு. ஓகேவாங்க, நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? வீடியோ மட்டும் காமிச்சிட்டேன் எப்படி இருக்கு என்னென்ன இருக்குன்னு. இட்லியும் சாம்பார் சட்னியும் ஒரு டைம் ட்ரை பண்ணிடலாம். ஐஸ் எப்படி இருக்குன்னா என் வாயால் சொல்ல முடில, அப்படியே நினச்சாதீங்க ஆஹா செம்மையாக இருக்கும் போல அப்படின்லாம் பார்க்கலாங்க. வடை ஓகே அப்படி நம்ம இருக்கு, ஸ்வீட்டு தாங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், அதை மாதிரி தான் பார்த்தீங்களா. கேசரி கேக்கிலையும் ஏதோ கேசரி மட்டும் ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது சொல்ல போனால். ஓகே வாங்க டைரெக்டாக உங்களை லன்ச்சில் கண்டிப்பாக பண்ணுறேன். சார் என்ன சட்னி இது? சட்னியா? யாரா சொன்னது சட்னின்னு? அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க, பட் என்னன்னா நானும் கண்டுபிடிக்கிறேன். யாராவது சயின்டிஸ்ட் இருந்தால் சொல்லுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன், செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சட்னி சொல்லி கொடுங்க எங்களுக்கு. சொல்றேன் அப்புறம் மெதுவோட போட்டிருந்தாங்க, ஓகேவா தாங்க இருந்துச்சு. இட்லி வந்து மற்ற ஹாஸ்டல் மாதிரிலாம் சீன்லாம் இல்லைங்க, போட்டால் கல் மாதிரி இருக்கும். இட்லி ஒரு நல்லா தாங்க போடுவாங்க, அதுக்கு போடுற கொஞ்சம் சாம்பார் சட்னி தான் ஒரு சில நாள் மோசம் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி அது அதே மாதிரி தான், சட்னி கொஞ்சம் ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க, மற்றதெல்லாம் ஓகேவா தாங்க இருந்துச்சு, சாப்பிட்லாம். ஓகே ஓகே, காலையில் இங்கே வைக்கிறதுல இந்த சம்மர் டைமில் மட்டும் வைப்பாங்க கம்மங்கூழ், அப்புறம் வந்து மோர் மாற்றி மாற்றி வைப்பாங்க. இன்றைக்கி வந்து மோர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேலே மோர் நல்லாயிருக்கும். நீங்களும் வெயில் காலத்துல இந்த மாதிரிலாம் குடிங்க, அப்பதான் வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அப்படியே நாங்க அதையும் உங்களுக்கு கண்டிப் பண்றேன். 3 hours later. Hey guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹாஸ்டல் டேவோட லஞ்ச் சாப்பிட போறோம். பாத்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ் லஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்ன போடுறாங்கன்னு எதுவும் போட்டிருந்தாங்கன்னா மட்டன் பிரியாணி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பயங்கர கூட்டமா இருக்கும், அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா டைரக்டா சாப்பிட்றதை காமிக்கிறேன். ஓகே வாங்க கிளம்பும். தாங்க ரூமு ரூமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். சாப்பிட்டு காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன், அப்போ கொஞ்சம் வாய்ஸ் ஒழுங்காக கேட்டிருக்காது. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதாங்க இருக்கு, மட்டன் பிரியாணி பீஸும் நல்லாயிருக்கு, பிரியாணி ரைஸ் ஓகே தாங்க, கிரேவியோடு நல்லா தான் இருக்கு. இப்போ நம்ம விஷால்கிட்ட கேட்கலாம், விஷால் எப்படி இருக்கு? என்ன ரொம்ப ஓவரா போட்டாங்க, என்ன பீஸே இல்லை, 30% கறி, 100% 30 கறி, 70 வந்து சாப்பாடு தான், வெறும் என்ன டீசன்ட் டேஸ்ட் சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பிடும் போது
நல்ல வேலை. இதுதாங்க மெயினே. இந்த நான்வெஜ் டோக்கன் மிஸ் பண்ணிட்டோம்னு கொஞ்ச நேரத்தில் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நான்வெஜ் டின்னர் தான் சாப்பிட போகிறோம். போயிட்டு அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக ஃபுட்டு வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே வாங்க வாங்க போகலாம். டின்னர் வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா நார்மல் தோசை ஒன்று, முப்பது தோசை ஒன்று, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் லெக் பீஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா சிக்கன் பட்டர் மசாலான்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் ரொமாலி ரொட்டிங்க, அப்படியே ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது அப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எது நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டே உங்களுக்கு இதோட கண்டினியூ பண்ணுறேன். நோய் என்ன, நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. மில்க் ஸ்வீட் நெய் தோசையா சாப்பிடலாம். தோசை குழம்பு, சிக்கன் குழம்பு ஓகேங்க. நார்மலாக நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. வந்து எக் தோசை நாம மட்டும் ரிவ்யூ சொன்னா எப்படி கூட இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? தெரியும், நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. நம்ம ஸ்ரீநாத் தான் போன டைமுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட், இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சது. ரொட்டி நல்லா இருக்கு, ஆனா ரொமாலி ரொட்டி, ரொமாலி ரொட்டியானே தெரியல. அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். இனிமே பார்க்க போறீங்க. சாப்பாட்டு டிஜே வந்து ஈவினிங் நடத்துறாங்க, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். லைட்டிங் நல்லா இருந்தீங்க, இந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மத்ததெல்லாம் போறதுல கண்டினியூ பண்றேன். அப்படியே வாங்க போலாம்.